பரிசுத்த நாமத்திற்கு என்று பயங்கரதாக நம்பிக்கை தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு இனிய நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம். இங்கே வேதத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரத்திலே 7-லிருந்து 14வது வசனம் வரை பார்க்கும்போது அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தை இதை செய்து என்று கேட்டார்கள் என்றால் அருமையான தேவச்சனே ஏதிரு பசுத்தாவியால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே ஊப்பர்களே பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து இதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இந்தி எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். இவன் எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான் என்று 7-14 வரை நாம் பார்க்கிறோம். அந்த அப்போது பேதர் பரிசுத்தாவியால் நிறைந்து நீ பரிசுத்தாவியில் நிறையக்கூடிய அனுபவம் வேணும். நீ அனைவருடைய பரிசுத்தாவி என்னன்னு தெரியல. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமாக பணம் கொடுத்து வாங்க முடியாது, பொருள் கொடுத்து வாங்க முடியாது, நிலத்தை கொடுத்து வாங்க முடியாது, வேலையை கொடுத்து வாங்க முடியாது. இயேசு ஒருவர் தான் பரிசுத்த ஆவியில் நிரப்ப முடியும். அவன் பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஏதிரு ஜனத்தின் அதிகாரிகளே மூப்பர்களே பிரியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் இன்று விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவில் அறைப்பட்டவரும் தேவனால் மறித்தோழ்ந்து எழுப்பப்பட்டதுமாக இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று இசபேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். பசுத்தாவினாலே அவன் குணமாக்கப்பட்டான். அந்த பசு நிறைவு கபா நீக்கார வசியா அந்த வல்லமையினாலே அந்த பெணியாளி சொஸ்தமாக்கப்பட்டான். இப்போ இந்த நிகழ்ச்சியை பல என்ற மாநிலங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். யாரெல்லாம் பெணியாளியாக இருக்கிறீர்களோ போதை அந்த பெணியாளியை சொஸ்தாங்கிற அந்த இயேசுடன் உயிர் தந்த வல்லமை உங்களை குணமாக்கும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். வேதம் சொல்கிறது வீடு கற்றுள்ளாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு கலை கலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவராது வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவட நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளப்படவில்லை என்றான். இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஏறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசுவே ரட்சகர். யாரை யாரை ரட்சகப்படி உலகத்தில் பிறந்ததும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. இயேசுவே ரட்சகர், அதுதான் ரட்சிப்பின் தேவன் என்று அவரை குறித்து சொல்கிறது. அவர் தான் அந்த பெணியாளியை அந்த வல்லமையினாலேயே துவஸ்தமாக்கினார். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குற எத்தனையோ பெணியாளிகள் உலகம் முழு இருக்கிறாங்க.
அவர்களையும் அவர் சுகமாக்குவார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னெடுத்து வருகிறவனே நான் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன் தெளிக்கிறார். இப்போ நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருங்கன்னா உங்கள் கணவரை தள்ளி விடலாம், மனைவி உங்களை தள்ளி விடலாம், அருமையான பிள்ளைகள் நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள்லாம் தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான தாயை குடும்ப சொத்து தகராக ஒரு ஆட்டோவில் வச்சு ரோட்டில் ஓரமாக இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு மகன்கள். அது பத்திரிகையில் நான் பார்த்தேன், இதான் உலகம். ஆனால் அவர் அப்படி இல்லை, நல்ல சமாதியன். எப்படி என்ன காயமடைந்தவரை சத்தியத்தில் கொண்டு வச்சு பாதுகாத்தானோ அதை விட இவர்தான் நல்ல சமாதியன் நம்முடைய இயேசப்பா. அந்த சமாதியன் தான் இன்று உங்களோடு ஆவியார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அருகே நிற்கதை கண்டபடியினால் எதிர் பேச அவளுக்கு இடமில்லாத போயிட்டு. அப்போ இயேசோடு யாது இருந்தாலும் ரட்சிப்பு வரும், அபிஷேகம் வரும், கிருபை வரும், வரங்கள் வரும், தரிசனம் வரும், சொப்பனம் வரும், எல்லாம் வரும். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உலகத்தை கலக்கொள்கை வந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆவியானுடைய வேலை, நீ பசுத்து ஆவியான உலகத்துள்ள ஆவி இல்லை, பாவ உணர்வு ஆவி இல்லை, இச்சையின் ஆவி இல்லை, வச்சார் ஆவி இல்லை, குடி ஆவி இல்லை, மாந்திரி ஆவி இல்லை, திக்கரத்து ஆவி இல்லை, உலகத்துள்ள ஆவிகள் இல்லை, பசுத்து ஆவியானவர் வேணும். ஆவியாரன்னா நம்ம பசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என்னை ஆவியால் நிரப்பு இயேசு என்று நம்ம வருஷத்தோறும் பாடுறோம். அதோடு முடிஞ்சு போய் சர்ச்சி விட்டு வெளியே வரும்போதே நிறைவிட்டு இருக்க அபிஷேகம் போயிடும், அந்நிய பாசம் போயிடும், வரமும் போயிடும். என்னன்னைக்கு அப்படி தான் உலகம் முழுதும் எல்லா மேக்சிமம் சபைகளில் காணப்படுகிறது. அது இல்லை, உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி வந்து 24 மணி நேரமோட கிரியை செய்வார். அதுதான் பரிசுத்தாண்ட வேலை. என்றால் சர்ச்சைக்கு போகணும்னா அந்நிய பாசம் வந்துடும், வெளியே வந்த பிறகு அந்நிய பாசம் இருக்காது. காரணம், மனம் திரும்பாதவர்கள், ரட்சிப்பு அன்பும் இல்லாதவர்கள் இதை வேதத்தை பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடாது, அது பிரயோஜனமற்றது. வேதம் சொல்கிறது அதுக்கு, இந்த மனுஷனை நாம் என்ன செய்யலாம்? இஸ்லாமில் வாசம் பண்ணுகிற எல்லாரும் தெரிஞ்சிருக்கபடியாக வெளியரங்கமான அற்புதம் செய்யப்பட்டதை இதை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசப்பா செய்த அற்புதம் வெளியரங்கமாக வெளிப்பட்டது. இதை யாராவது அடுத்து நடத்த முடியுமா? முடியாது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களுக்கெல்லாம் என்று வெளியரங்கம் ஆகாத அற்புதங்கள் நடந்தாச்சு. அநேகர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கனே, தேசத்து அற்புதம் செய்து விட்டார். ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு வியாதி கடந்து போகுது, ஒரு கால் வீங்கி இருக்கு, அந்த கால் வீக்கம் கடந்து போகுது. வீட்டை விட்டு வெளியே போன ஒரு மகள் வருவாளா? வரமாட்டான், வருவாள். ஒரு வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியும். எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்து வீட்டையும் கட்டி உங்கள் குடும்பத்தையும் கட்டி உங்களை ஆசீர்விக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். தலைகீழாக ஒரு மகள் தொங்கிக்கிட்டு இருக்கிறாள். எப்படின்னா தூக்கு போட்டு மறுத்திடணும், நான் உலகத்தை இருக்க முடியாது, இருக்க வேண்டாம், நான் விரும்பிய மகனை கல்யாணம் பண்ணிக்கு வீட்டில் தடை பண்ணுறாங்க, நல்ல தற்கொலை பண்ண வேணும் நினைக்கிறாள். ஒரு மகள் ஆவியான சொல்கிறார், நீ தற்கொலை செய்து மறுத்த எங்கே செல்வாய்? ஆவியான சொல்கிறார், இன்று மனம் திரும்பு, இன்று இயேசு ஒப்பு கொடு, நீ விடக்கூடிய காரத்தை விட்டு தித்தின்பு பிரிய உள்ள மகளாக இருக்காத, பாவக்கரைக்குள் இருக்காத, பாவ வெறிக்குள்ளே இருக்காத, பாவ இச்சைக்கு இருக்காத, பாவ உணர்வுக்குள்ளே இருக்காத, பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் சொல்கிறது தெளிவாக ஆவியான பேசுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வருஷம் போய் அடுத்த வருஷத்தில் உலகத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்கு தெரியும்? பொறுத்து எடுத்து பார்த்துக்க. ஊரப கரபா சங்கரபா கரவத்தியா, மூன்று பேர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க, அதில் ஒருவர் மரணம் இருக்குது, அதை கத்தர், ரெண்டு மகள் ஒரு மகன், அதை கத்தர் காட்டுக்கிறார். தொழில்துறையில் ஒருவர் வளர முடியுமா? அதை நல்லா வளரலாம், அதை ஆண்டு காட்டுக்கிறார். ஞானம் எனக்கு வேண்டும்,
அறிவு வேண்டும், புத்தியை வேண்டும். வேதத்தை நீ எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, எது வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஞானத்தை அறிவை நீ சம்பாதிச்சு கொள்ளு. உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், நீ கட்டப்படுவோம். இரண்டு வாரத்துக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன். அதை கண்டு இங்கே ஆச்சரியப்படுங்க. மிகாவியல் தூதன் அனுப்பி இதுவரை இல்லாத அற்புதங்களை செய்கிறேன். எது கத்த சொல்லுகிறார் ஓட்ட பாத்திரத்தான் நான் பாருங்க, உன்னத பாத்திரத்தை நம்புங்க, ஆவிக்குரிய பாத்திரத்தை நம்புங்க, ஆசீர்வாதமான பாத்திரத்தை நம்புங்க. மனிதன் செய்த பாத்திரெல்லாம் கடந்து போயிடும், அழிந்து போயிடும். ஆண்டவர் மகனை மகளை பாத்திரமாக உருவாக்கினால் அவங்க அழிவது இல்லை என்று கத்த சொல்கிறார். எல்லா நாட்களையும் விட எனி வரக்கூடிய நாட்கள் தேசித்த நாட்கள் என்று கத்தர் சொல்கிறார். ஊழியக்காரர்கள் கூட நிறைய பேர் கஷ்டம் வரப்போகுது, என்ன செய்வது தெரியாதவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் வரப்போகுது. அதை கத்தர் காட்டுகிறார். உங்கள் வீட்டை கட்டுவேன், உங்கள் குடும்பத்தை கட்டுவேன். நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து செய்யுங்கள், தேவ தீர்மானத்தை அறிந்து செய்யுங்கள், தேவ நோக்கத்தை அறிந்து செய்யுங்கள். அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரரை தொடர்பு செவிங்கள். தேவ சித்தம் வெளிப்படும், தேவ நோக்கமும் வெளிப்படும், தேவ தீர்மானமும் வெளிப்படும் என்று ஆவியான சொல்லுகிறார். பெரிய ஒரு தேவதூதன் அனுப்பி ஒரு வீட்டில் நான் அற்புதம் செய்துவிட்டேன், எதிர்பாராத அற்புதம் நடக்கிறது என்று ஆவியான சொல்லுகிறார். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், இந்த நாள் ஒரு ஆச்சரியமான நாள். உங்கள் வீட்டை கட்டுவேன், உங்கள் குடும்பத்தை கட்டுவேன். நீங்கள் ஒரு பரிசை வாங்குவது போல நான் உங்களுக்கு பரிசை கொடுப்பேன். ஒரு கிருபையை தருகிறேன். ஊரப கரபா சங்கரபாதி கரபசியா பூட்டிய கதவெல்லாம் திறப்பேன் என்று சொல்லுகிறார். மிகாவியல் தேவதூதன் உலகம் மூலம் சுற்றி வரப்போகிறான். யார் யாருக்கு இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நடக்கலையோ அந்த அற்புதிக்கிறேன், அற்புதத்தை செய்கிறேன். தள்ளாடி தள்ளாடி இருக்கிறவர்களை கொண்டு ஆவியான பேசுவார், தள்ளாடாதவர்களை கொண்டு ஆவியான பேசுவார். ஆனால் பசுத்த ஆவியான எங்கொண்டும் விடவே உண்டு. தலைவலியினால ஒரு மாதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகனுக்கு அற்புத சுகத்தை கொண்டு விட்டார். ஒரு மகளுக்கு வாய்க்குள்ள ஒரு வியாதி இருக்குது, அதை நினைத்து அவள் கஷ்டப்படுகிறான். இப்போதான் அந்த வியாதி கடந்து போகிறது என்று கத்த சொல்லுகிறார். ஓடி ஓடி நான் உழைத்தோம், எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நீ ஓடி ஓடி உழைத்து என்ன நன்மை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாய், உனக்கு நன்மை செய்வேன், தீமை செய்ய மாட்டேன், அற்புதம் செய்வேன். ஒரு விருது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும், கிடைத்து விட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே கிடைக்கும். எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, வாழ்வீங்க, வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஒரு வெளிச்சத்துக்குள்ளே தான் உங்களை ஆவியாக நடத்துவார், இருளுக்குள்ளே கொண்டு போகவே மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போதே பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மேடுகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிசய பெறக்கா ஒழியத்துக்கு வருவீர்களானால் தேவ சித்தத்தையும் தேவ நோக்கத்தையும் தேவ தீர்மானத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ஆவியானவர் அசைபாடுவார். இது ஒரு தீர்க்க தரிசன ஒழியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதான் ஆண்டவர வார்த்தை. அவர் தான் பல ஆண்டுகளாக இந்த உலகத்திலே என்னென்ன நடந்தது எல்லாம் ஆவியான சொன்னது தான். யூடியூப்பில் பாருங்கள், எல்லாம் தெரியும். ஒரு வெளிச்சம்தான் இருக்கும், அற்புதம் இருக்குது. உங்கள் கண்களெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்வை இல்லாமல் போக போகுது. அதை கண்டு நீங்கள் கலங்க போகிறீங்க. இதே ஆவியான சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் ஆண்டவரே அதிசய பெறக்கா தீர்வு சார்பாக தனித்தனியாக ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு 54 OT சென்னை 53.